குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல புணர்ச்சி விதிகள் என்ற இலக்கணத்தை நம்ம பார்க்க போறோம். நீண்ட நாள் கழித்து இலக்கண பதிவிடுறேன். இந்த புணர்ச்சி விதிகள் என்பது தமிழிலே மிகவும் எளிமையான ஒரு இலக்கணமாக அமையும். நன்னூலிலே இதனை மெய் ஈற்று புணரியல், உயிரீற்று புணரியல் இரண்டு தலைப்புகளிலே உயிரீற்று புணரியலிலும் மெய்யீற்று புணரியலிலும் கொஞ்சம் பிரித்து பிரித்து வைத்திருப்பார்கள். இதை நம்ம பார்க்க போனால், இப்போது 6ஆம் வகுப்பு முதலும் 12ஆம் வகுப்பு வரையிலுமே இந்த புணர்ச்சி விதிகள் என்பது இன்றியமையாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஏதேனும் ஒரு இயல்களிலே இந்த புணர்ச்சி என்கின்ற ஒரு தலைப்போடு அமைந்த இலக்கணம் என்பது எல்லா வகுப்புக்கும் இப்போ இருக்கிற இந்த புதிய பாடத்திட்டத்திலே வந்துவிட்டதன் காரணமாக புணர்ச்சி விதிகள் என்ற தலைப்பு எல்லா இடங்களிலும் பயன்படுவதாக இருக்கின்றது. இந்த புணர்ச்சி விதிகளை பார்க்குவது, இந்த புணர்ச்சி விதியை பழகி போன ஒருவன் நான் இதற்கு. ஏன்னா இளங்கலை 2-3 ஆண்டுமே நன்னூலோடு ஒன்றி வந்தது. அதே போல் மொழியியலோடு ஒப்பிட்டு பார்த்து அதை படித்தது. அதே போல் தொல்காப்பியமும் நன்னூலும் ஒப்பிட்டு பார்த்து படிக்கும் பொழுது எனக்கு இந்த புணர்ச்சி விதிகள் எல்லாமே எனக்கு பழகி போனது. அதை நான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற விதமாக இந்த பதிவு நான் வச்சுருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது புணர்ச்சி விதிகள் என்ற தலைப்புக்கு கீழே ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். தமிழ் ஓர் ஒட்டுமொழி. ஏன் தமிழை நம்ம ஒரு ஒட்டுமொழின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எழுத்தோடு சில எழுத்துக்களை சேர்த்தால் அதற்கு பெயர் சொல், அந்த சொல்லோடு இன்னொரு சொல்லை சேர்த்தால் அதற்கு பெயர் சொல் தொடர், அந்த தொடரோடு பல சொற்றொடர்களை சேர்த்தால் அதற்கு பெயர் வாக்கியம். அதே போல் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், தமிழ் மொழின்னு போட்டிருக்கேன். இதை நம்ம ஒவ்வொன்றா பிரித்தா, தாங்கிறது ஒரு எழுத்து, மீங்கிறது ஒரு எழுத்து, இல்ங்கிறது ஒரு எழுத்து, மோங்கிறது ஒரு எழுத்து, லீங்கிறது ஒரு எழுத்து. இந்த ஒட்டுமொத்த எழுத்துக்களையும் ஒட்டுனா சேர்த்தா அது ஒரு சென்டென்ஸாக, அது ஒரு சொல்லாக அமையும். அப்படிங்கிற பொழுது தமிழ் ஓர் ஒட்டுமொழி தான். இந்த தமிழில் என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி, தமிழில் எப்படி இலக்கியம், இலக்கணம் என்பது எப்படி உருவாகியிருந்திருக்கும்னா, அந்த காலத்தில் எல்லோரும் பேசினார்கள், எல்லோரும் பேசவும் செய்தார்கள், எழுதவும் செய்தார்கள். ஆனால் பேசிய அனைத்தையும் எழுத கிடையாது, எழுதிய அனைத்தையும் பேச கிடையாது. ஆனால் எதை அப்போ எழுதியிருப்பான், அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த ஒரு சந்ததியினருக்கு நல்ல ஒரு கருத்தோடு அமைந்த ஒன்றை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருப்பான். அப்படி அவன் எழுதுனதை நம்ம இலக்கியம்னு நம்ம வச்சுருக்கோம். அந்த இலக்கியத்தை அவன் படைக்கிறதுக்கு, ஒரு இலக்கியம் படைக்கிறது அகப்பாடலை ஒரு ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தீம், ஒரு பொருள் ஒன்று உருவாயிருக்கும். அந்த தீம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா தீம்ங்கிறத நம்ம பொருள்னு வச்சுக்கிட்டால் பொருள் இலக்கணம், அதற்கு என்று ஒரு இலக்கணம் வச்சுருப்பாங்க. அதே போல் பொருள் இலக்கணம் வந்துருச்சு. பொருள் இலக்கணத்தை பொருளை இப்படியே இந்த பொருளை நம்ம சொல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே சொல்கின்றதுனால சொல் இலக்கணம் வந்துச்சு. அதே இத்தனை நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால், பின்னாடி சிலர் மறைந்து விட்டார்களே என்றால் சொல் இலக்கணம் முடிந்து போயிடும். அதை நம்ம ஏதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு ஓலையில் பதப்படுத்த வேண்டும் என்று கூறி எழுத்து இலக்கணம் ஒன்றை உருவாக்கினார்கள். எழுத்து இலக்கணம் உருவாக்கி இந்த மூன்று இலக்கணத்தையும் ஒன்றாக சேர்த்து யாப்பு என்ற ஒரு இலக்கணத்தை வடிவமைத்து அதை செய்யுளாக கட்டினார்கள். யாப்பு என்பதற்கு யாத்தல் என்ற இன்னொரு பெயர் உள்ளது. யாத்தல் என்றால் கட்டுதல் என்பது பொருள். கட்டுதல்னால் எதை எதை கட்டுறது, எழுத்து சொல் பொருள் மூன்றையும் சேர்த்து வருகின்ற ஒரு செய்யுளை கட்டமைத்தல் என்பதற்கு யாப்பு என்று பெயர். அடுத்திருக்கின்ற இலக்கணம் அணி இலக்கணம். இந்த செய்யுளை அலங்காரப்படுத்துவதற்கு அமைந்த அணி இலக்கணம். இப்போது நாம் புணர்ச்சி விதிக்குள்ளே வரலாம். புணர்ச்சியின் இலக்கணம், புணர்ச்சியினுடைய இலக்கணம் பார்க்கணும்னா, புணர்ச்சினா என்ன அப்படின்னா, புணர்ச்சி என்கின்றதற்கு பெயர் சேர்க்கை என்பது பொருள். சேர்க்கைனா எதை எதை சேர்க்கிறோம், நிலைமொழியையும் வருமொழியையும் சேர்த்தல். என்ன நிலைமொழியையும் வருமொழியும் சேர்த்தல், நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்தையும் வருமொழியினுடைய முதல் எழுத்தையும் சேர்ப்பது புணர்ச்சி. அதாவது நீ ஒரு சொல்லை கட்டுடைக்கிறோம், பிரிக்கணும்னா அதற்கு முன்பு இருப்பது நிலைமொழி, பின்பு வந்து அடைவதனால் அதற்கு பெயர் வருமொழி. நம்ம சான்ற நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், கற்றறிந்தோர். இதில் முதல்ல இருக்கிற இதை பிரித்தோம்னா கற்றுக்கூட்டல் அறிந்தோர் என்பதாக பிரியும். இதில் கற்று என்கின்ற வார்த்தை எப்பொழுது, இந்த சொல் எப்பொழுதும் நம்மக்கிட்ட
நிலையாக இருக்கும். ஆனால் அந்த அறிந்தோரத்தை நம்ம எடுத்துகிட்டு வேறு எந்த சொல் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த அறிந்தோருங்கிறது பின்னடைவில் வந்து சேர்ந்தது. அதனால் கற்று என்பது நிலைத்திருப்பதனால் அது நிலைமொழி. அறிந்தோர் என்பது பின்பு வந்து சேர்ந்ததால் அதற்கு வருமொழி என்று பெயர். இப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு? நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி என்பது தெரிஞ்சு போய் தெரியும். சரியா? இதை நான் கொடுத்துருக்கேன், அது அதுக்கு நான் ஒரு கிளை படமாட்டம் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்களேன். நிலைமொழி ஈற்றெழுத்துக்கு ஒரு கட்டம் போட்டு வச்சுருக்கேன்னா ஒரு கலர் கொடுத்து, அதே போல் வருமொழி முதல் எழுத்துக்கும் கலர் கொடுத்துருக்கேன். இப்படித்தான் ஒரு புணர்ச்சி என்பது அமையும். இப்போ பார்த்தோன்னா புணர்ச்சியினுடைய வகைகள் அப்படின்னு வருகின்ற பொழுது, புணர்ச்சியினுடைய வகைகள் இரண்டு வகையாக நம்ம புணர்ச்சியை பிரிக்கலாம். என்னென்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சி என்றும் இரண்டு வகைகளாக நாம் பிரிக்கலாம். இயல்பு புணர்ச்சினா என்னென்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்கின்ற புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. உதாரணமாக தமிழ் பிளஸ் மொழி தமிழ் மொழி என்பது போல இயல்பாக புணர்வது. அடுத்து வந்தால் விகார புணர்ச்சி. விகாரம் என்று சொல்லியிருக்க பொருள் வேறுபாடு என்பது. வேறுபாடு என்னென்ன வேறுபாடெல்லாம் இந்த புணர்ச்சி அமையும்னா, முதல்ல தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற மூன்று வேறுபாடுகளிலே இந்த விகார புணர்ச்சி அமையும். இதில் முதலில் இருக்கின்ற தோன்றல் என்பது, ஒரு சொல்லை கட்டுடைக்கும் பொழுது அந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தோ வருமொழியின் நிலைமொழியில் ஈற்றெழுத்தில் ஒரு புதிய சொல் தோன்றுவதால் அதற்கு தோன்றல் என்பது பொருள். தோன்றல் விகார புணர்ச்சி என்று பொருள். உதாரணம் பாருங்களேன், வாழை கூட்டல் பழம், வாழை பழம் என்று நாம் எழுதுவோம். அப்படிங்கிற பொழுது நிலைமொழி ஈற்றெழுத்தில் என்ன ஒரு சொல் வந்து தோன்றிருக்குன்னா, இப்பு என்கின்ற வல்லினம்மை தோன்றி இருக்குவதனால் இது தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்து திரிதல் என்பதன் பொருள், ஒன்று மற்றொன்றாக திரிவது என்பது அர்த்தம். ஒன்று மற்றொன்றாக ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிவதால் அதற்கு திரிதல் விகார புணர்ச்சி என்று பெயர். எடுத்துக்காட்டு பாருங்களேன், மண் கூட்டல் குடம் மட்குடம் நம்ம எழுதுவோம் இல்லையா. மண் கூட்டல் குடத்தை மட்குடம் எழுதுவோம். அப்படின்னா இங்கே வந்து இன் என்பது இட் என்ற திரிதல் விகார புணர்ச்சியாக மாறி இருக்குது. அதே போல் அடுத்து வந்து பார்த்தா கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல் விகார புணர்ச்சினா, நிலை மொழியினுடைய ஈற்று எழுத்தோ அல்லது வருமொழியின் முதல் எழுத்தோ அல்லது ஈற்று எழுத்தோ ஏதோ ஒரு எழுத்து மொத்தத்துக்கு கெட்டு வருவதால் அதுக்கு பேர் கெட்டு, மீன்ஸ் இல்லாமல் போக வருவதால் அதுக்கு பேர் கெடுதல் விகார புணர்ச்சி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. இதில் என்ன கெட்டு வந்திருக்கு? மை என்பது கெட்டு வந்திருக்கு. அதே போல் கருவிழி, கருமை கூட்டல் விழி அது கருவிழி, இந்த மாதிரி மை கெட்டு வருவது. இது கெட்டு வருவதனால் இதுக்கு விகார புணர்ச்சி, கெடுதல் விகார புணர்ச்சி. இப்படி விகார புணர்ச்சியாக மூன்றாக நம்ம பிரிக்கலாம். இப்போ புணர்ச்சி உருவாகும் நிலைன்னு பார்த்தா, இந்த புணர்ச்சியானது எட்டு நிலைகளிலே உருவாகும். அதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இரண்டு வகைகளில் வைத்து கொள்ளலாம். எட்டு விதத்தில் எப்படி உருவாகும்னா, எழுத்து புணர்ச்சி என்ற ஒரு வகையிலும், சொல் புணர்ச்சி என்ற ஒரு வகையிலும், நான்கு கூட்டல் நான்கு எட்டு நிலைகளிலே இந்த புணர்ச்சியானது உருவாகும். முதலிலே இருக்கிற எழுத்து புணர்ச்சி. எழுத்து புணர்ச்சினா, நம்மகிட்ட இருக்கிற எழுத்துக்கள் இரண்டு தான். என்னென்ன? உயிரும் மெய்யும். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்துமானது நிலைமொழியிலும் வருமொழியிலும் எங்கெங்கெல்லாம் வந்தால் எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் பார்க்குறதுதான் எழுத்து புணர்ச்சி. இப்போது உயிர் முன் உயிர், இதனுடைய எழுத்து புணர்ச்சியினுடைய வகைகள் மொத்தம் நான்கு. உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இப்போது உயிர் முன் உயிர் என்றால் அதற்கு நான் என்ன சொல்கிறதுனா, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிராகவும் வருமொழியினுடைய முதலெழுத்தும் உயிராகவும் அமைவது உயிர் முன் உயிர். எடுத்துக்காட்டு பாருங்களேன், கோ கூட்டல் இல் கோவில். இப்போ அந்த நிலைமொழி ஈற்றெழுத்து கோ என்கின்றதாக அமைந்திருக்கின்றது. ஓர் எழுத்து ஒரு மொழியாக அமைந்திருக்கு. கோ என்பதன் பொருள் அரசன், இல் என்பதன் பொருள் இல்லம், அரசன் வாழ்கின்ற இல்லம் கோவில். சரியா? கோ என்பதை நம்ம பிரித்தா கோ இக்கு பிளஸ் ஓ கோ என்று அமையும். ஓ என்ற உயிரெழுத்தும், அதே போல் இல் என்பதில் இ என்கின்ற வருமொழி முதலில் இருக்கின்ற இ ஒரு உயிரெழுத்து. அப்போது இரண்டு உயிர், இரண்டுமே உயிராக வந்திருக்கு. அப்படின்னா இது உயிர் முன் உயிர் புணர்கின்ற புணர்ச்சி. அடுத்து என்ன பார்த்தா, உயிர் முன் மெய். உயிர் முன் மெய்னா, நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்து மெய்யெழுத்தாகவும் அமைவது உயிர் முன் மெய் புணரும் புணர்ச்சி. இதற்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம், தாமரை கூட்டல் தடாகம்,
தாமரை தடாகம். தாமரை தெரியும், தாமரை குளத்தில். தடாகம்னா தாமரை தெரியும், ஒரு மலர். தடாகம் என்பது குளம், குளத்தில் மலர்கின்ற தாமரை என்பது பொருள். தாமரை மலர் என்பது பொருள். தாமரை இந்த கடை இந்த நிலைமொழி முதலிலே இருக்கின்ற நிலைமொழியில் ஈற்றில் இருக்கின்ற ரையை பிரி, ரை என்பதை பிரித்தால் இர் பிளஸ் ஐ ரைன் மாறும். அதில் கடைசி எழுத்து ஐயானது ஒரு உயிர் எழுத்து. தடாகம் என்பதில் இருக்கின்ற வருமொழி முதலிலேயே இருக்கின்ற தாவை நாம் பிரித்தால் இத்து பிளஸ் ஆ தா என்பதாகும். அப்படி என்றால் ஐ என்பது ஒரு உயிரெழுத்து, இத்து என்பது மெய் எழுத்து. உயிர் முன் மெய், புணரும் புணர்ச்சி. அடுத்து மூன்றாவது மெய் முன் உயிர், புணரும் புணர்ச்சி. மெய்முன் உயிர்னா நிலைமொழி ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் அமைவது மெய்முன் உயிர் புணரும் புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாருங்களேன், தமிழ் கூட்டல் அன்னை, தமிழ் அன்னை, தமிழ் அன்னை என்று வரணும். அதில் நிலைமொழி ஈற்றெழுத்து எழு என்றும் வருமொழி முதல் எழுத்து அகரம் கொண்ட உயிரெழுத்தாகவும் அமைந்திருக்குள்ளது. எழில் என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. அப்படின்னா இது மெய்முன் உயிர் புணர்கின்ற புணர்ச்சி. நான்காவது மெய்முன் மெய் புணர்கின்ற புணர்ச்சி. மெய்முன் மெய்னா நிலைமொழியீற்றும் வருமொழி முதலும் மெய்யாகவே அமைவது, அதாவது மெய்யெழுத்தாகவே அமைவது மெய்முன் மெய் புணரும் புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பார்த்தா கடல் கூட்டல் கரை, கடல் கடற்கரை. இது எப்படி சேர்ந்தது பார்த்தா, லாலா வேற்றுமையின் வலிவரின் ராடாவும் மிகவும் என்கின்ற ஒரு விதிப்படி இது ரெண்டும் கடற்கரையின் மாறும். இது நான் பின்னாடி இருக்கின்ற அடுத்த பதிவுகளில் நான் இதை நான் பதிவு பண்ணுறேன். மெய்முன் மெய்னா நிலைமொழி ஈற்றும் வருமொழி முதலும் மெய்யெழுத்தாகவே அமைவது. இதற்கு உதாரணம் கடல் கூட்டல் கரை, கடல்கரை. கடலிலே இருக்கின்ற இல்லானது மெய்யெழுத்து, அதே போல் கரையில் இருக்கின்ற இக்கு பிளஸ் வருமொழி முதலான கரையிலே இக்கு பிளஸ் ஆ கா என்று அமைந்து இக்கு என்பது மெய்யெழுத்தாகவும் கடல்கரை என்று மெய்முன் மெய் புணரும் புணர்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த வகை என்பது சொல் புணர்ச்சி. சொல் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, பெயர் வினை இடை உரி. ஆனால் இந்த புணர்ச்சிக்கு பெயர் சொல்லும் வினை சொல்லும் மட்டும்தான் நிலைகளாக இருக்குது. ஏன் பெயர் சொல் வினை சொல் மட்டும் இருக்குது, இடைச்சொல் உரி சொல்லாம் புணர்ச்சிக்கு பயன்படாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உரி சொல்லும் இடை சொல்லும் பெயர் சொல்லோடும் வினை சொல்லோடும் ஒன்றி போய் விடுவதால், பெயர் கூடையும் வினை கூடையும் சேர்ந்து வந்து விடுவதனால புணர்ச்சிக்கு பெயரும் வினையும் மட்டும்தான் புணர்ச்சிக்கான நிலைகளாக இருக்குது. புணர்ச்சிக்கான சொல் புணர்ச்சிக்கான நிலைகளாக இருக்குது. அப்படின்னா நமக்கு எதாவது பெயரும் வினையும் மட்டும்தான் சொல் புணர்ச்சிக்கு, இடையும் முறையும் அதிலேயே அடங்கி விடுவதனால அதை நம்ம அதில் பார்த்து கொள்ளலாம். இப்போ இந்த சொல் புணர்ச்சியினுடைய வகைகள் மொத்தம் நான்கு. ஒன்று பெயர் முன் பெயர், இன்னொன்று பெயர் முன் வினை, வினை முன் பெயர், வினை முன் வினை. ஒரு பெயர் சொல்லோடு ஒரு பெயர் சொல் வருவது, பெயர் சொல் முன் வினை சொல் வருவது, வினைச்சொல் முன் பெயர் சொல் வருவது, வினைச்சொல் முன் வினைச்சொல் வருவது. இதுதான் சொல் புணர்ச்சியினுடைய நான்கு வகை. ஸோ இப்போ நான் பெயர் முன் பெயர் என்பதுனா நிலைமொழி ஈற்றல நிலைமொழியும் பெயர் சொல்ல அமைஞ்சிருக்கணும், வருமொழியும் பெயர் சொல்ல அமைஞ்சிருப்பது பெயர் முன் பெயர் புணரும் புணர்ச்சி என்று பொருள். இதற்கு நான் உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ் குட்டல் மொழி, தமிழ் மொழி. தமிழ் என்பதும் ஒரு பெயர் தான், மொழி என்பதும் பெயர் தான். அப்படின்னா இரு பெயர் இரண்டுமே பெயர் தான், நிலைமொழியும் பெயரில் அமைந்திருக்கு வருமொழியும் பெயராக வந்திருக்குது. அப்படின்னா இது பெயர் முன் பெயர் புணரும் புணர்ச்சி. அடுத்து பெயர் முன் வினை. பெயர் முன் வினைனா நிலைமொழியும் பெயர் சொல் நிலைமொழி பெயர் சொல்லாகவும் வருமொழி வினை சொல்லாகவும் அமைந்திருப்பது பெயர் முன் வினை புணரும் புணர்ச்சி. உதாரணம் பாருங்களேன், அவன் வந்தான், அவன் கூட்டல் வந்தான், அவன் வந்தான். இதில் அவன் என்பது பெயர் சொல், வந்தான் என்பது வினை சொல். அப்படின்னா இது என்ன புணரும் புணர்ச்சி, பெயர் முன் வினை புணரும் புணர்ச்சி. அடுத்து வினை முன் பெயர் புணரும் புணர்ச்சி. வினை முன் பெயர்னா நிலைமொழி வினை சொல்லாகவும் வருமொழி பெயர் சொல்லாகவும் அமைவது வினை முன் பெயர் புணரும் புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாருங்களேன், வந்த சிறுவன். வந்த என்பது வினை பெயர், பெயருக்கு சிறுவன், சிறுவன் என்பது பெயர் சொல், வந்த என்பது வினை சொல். அப்படின்னா இது வினை முன் பெயர் புணர்கின்ற புணர்ச்சி. அடுத்து நான்காவதா வினை முன் வினை. நிலைமொழியும் வருமொழியும் வினை சொல்லாகவே அமைவது வினை முன் வினை. இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன், படித்து முடித்தேன், படித்து முடித்தேன். படித்து என்பது ஒரு வினை தான், தொழில்,
நடக்குது. முடித்தேன் என்பதும் ஒரு வினை, அங்கேயும் ஒரு தொழில், படித்து முடித்த ஒரு தொழில் நடப்பதால் வினை முன் வினை புணர்கின்ற புணர்ச்சி. இப்படி எழுத்து புணர்ச்சியும் சொல் புணர்ச்சி வைத்து கொண்டு மேலும் இதை எத்தனையாக பிரிக்கலாம்னா இரண்டு வகைகளாக நம்ம பாகுபாடு படுத்தலாம். என்னென்ன இரண்டு வகை? ஒன்று உயிரீறு, இன்னொன்று மெய்யீறு. அது என்ன உயிரீறு மெய்யீறு? உயிரீறு மெய்யீறு என்றால் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது உயிர் ஈறு. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக அமைந்தால் அது மெய்யீறு. புரிஞ்சுதான்? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது உயிரீறு. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது உயிரீறு. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக அமைந்தால் அது மெய்யீறு. இப்போ உயிரிருக்கு உதாரணம் பாருங்களேன், மணி கூட்டல் அழகு, மணி அழகு. இந்த நீ என்பதை பிரித்தால் இன்னு கூட்டல் ஈ நீ, அப்படின்னா ஈ கொண்டு இந்த நிலைமொழி முடிந்திருக்கிறதால் இது உயிரீறு. ஈ என்பது ஒரு உயிரெழுத்து, அதனால் உயிரீறு. அடுத்து மெய்யீறு. மெய்யீறுனா எடுத்துக்காட்டு பாருங்களேன், மண் கூட்டல் கூடம் மட்குடம். நான் இது புணர்ச்சி சொல்கிறப்ப அதுக்கு நான் விதி சொல்கிறேன். மண் கூடம் இன் என்பது ஒரு மெய்யெழுத்து, அதனால் இது நிலைமொழி ஈற்றெழுத்து இன் என்ற மெய்யெழுத்து கொண்டதால் மெய்யி முடிந்ததால் அது மெய்யீறு. இப்படி வச்சுக்கிட்டு இன்னும் அதை இரண்டாக பிரிக்கலாம். உயிரீறு மெய்யீறு வந்ததுனால அதை நிலைமொழிக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே போல் அதை வறுமொழிக்குன்னு ஒன்று சொல்லணும்ல, அதனால் மேலும் இதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உயிர் முதல், மற்றொன்று மெய் முதல். அது என்ன உயிர் முதல் மெய் முதல்னா, நில் வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்தால் அது உயிர் முதல், மெய்யெழுத்தாக அமைந்தால் அது மெய் முதல். உதாரணம் பாருங்களேன், உயிர் முதலுக்கு வாழை பிளஸ் இலை, வாழை இலை என்று வரணும். இதில் வருமொழி முதலெழுத்தானது ஈ ஆனது ஒரு உயிரெழுத்து, அதனால் இது என்னது உயிர் முதல். மெய் முதல்ல வாழை கூட்டல் பூ, வாழைப்பூ. பூ விலை, பூவை பிரித்தா பிளஸ் ஊ இஸ் கூட்டல் இஸ் ஈக்குவல் டு பூ. இப்போ அதில் இருக்கிற இப்பு என்பது ஒரு வல்லின மெய், அதனால் அப்படின்னா இது மெய் முதல். அப்போ நம்ம பார்க்க போனால் அடுத்து வந்து புணர்ச்சிக்கு பயன்படு, புணர்ச்சிக்கு என்னென்ன எழுத்து பயன்படும். தமிழில் இருக்கிற 247 எழுத்துக்களும் புணர்ச்சிக்கு பயன்படப்படுவதில்லை, என்னென்ன எழுத்து பயன்படும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். மொழி இறுதி எழுத்தும் மொழி முதல் எழுத்தும் தான் புணர்ச்சிக்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்து 22ம் மொழி இறுதி எழுத்து 24ம் புணர்ச்சிக்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்து என்னென்ன? மொழி முதல் எழுத்து 22 என்னென்னா உயிரெழுத்து 12 ஆ முதல் அவ்வரையான 12 எழுத்துக்களுமே உயிரெழுத்துக்கள். இது மொழி முதல் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் 10 மட்டும்தான் மொழி முதல் எழுத்துக்களாக வரும். என்னென்ன 10 எழுத்துக்கள் போட்டிருக்க பாருங்களேன், கா சா தானா பாமா வாயா கா கா என்ற கா ஞா என்ற மெய்யெழுத்துக்கள் 10 மொழி முதல் எழுத்துக்கள். சரியா, காங்கிறது மொழி முதலாமை நமக்கு தெரியும், சாங்கிறது தெரியும், தானா எல்லாம் தெரியும். அது எப்படி கா ஞா என்பது அமையும்னா, ஞா என்பது அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஞா ஞமளி நாய் அப்படின்னு நம்ம ஞமளி என்பதற்கு பொருள் நாய். இந்த மாதிரி ஞமளி என்ற சொல்லை நம்ம பயன்படுது. ஞர் என்ற ஒரு சொல் இருக்குது. அதே போல் நூ இந்த நியூ இருக்குதுல்ல, இந்த ஞாக்கு முன்னாடி இருக்கிற காங் ஞா அது வந்து எப்படி பயன்படுன்னா, நுந்தை என்று இப்படி இந்து ப்ளஸ் ஓ இந்த வார்த்தையில் தான் இந்த ஞாவை பயன்படுத்தியிருக்காங்க. இது இந்த காலத்துக்கு பொருந்தாது, அந்த காலத்து இலக்கணங்களுக்கு தான் இந்த கடைசி இருக்கிற ரெண்டுமே பொருந்தும். சரியா, அடுத்து வந்து பார்த்தா மொழி இறுதி எழுத்துக்கள் 24. அது என்னென்ன மொழி இறுதி எழுத்துக்கள் 24ன்னா, அது வழக்கம் போல் உயிரெழுத்து 12 வந்துடும். அதே போல் மெய்யெழுத்தில் 11 மட்டும்தான் மொழி இறுதி எழுத்துக்குள்ளே வரும். என்னென்ன ஞ ந மா நா யா எறல வளல இந்த இதுதான் மொழி இறுதி எழுத்துக்களில் வரும். சரியா, அதே போல் குற்றியலோகத்தில் 1 மொழி இறுதி எழுத்தாக வரும். குற்றியல் உரம் நமக்கு தெரியும், குசுடு துப்புரு என்கின்ற குற்றிய லுகரம். ஆக மொத்தம் மொழி முதல் எழுத்துக்கள் 22 மொழி இறுதி எழுத்துக்கள் 24 எதாக அமையும்னா புணர்ச்சிக்கு பயன்படக்கூடிய எழுத்துக்களாக அமையும். இப்போது இது வரைக்கும் நம்ம பதிவில் இன்றைக்கான பதிவு வச்சுக்கலாம். ஒரு சில விதிகள் நான் சொல்கிறேன், அந்த விதிகளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி நான் ஒவ்வொரு இதாக நடத்துகின்ற பொழுது நான் இந்த விதிகளை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் இது எப்படி பயன்படுகிறது என்ற ஒரு தலைப்போடு நான் சொல்கின்றேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து விதி 1, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன்
கா சா தா பா மிகும் விதவாதன மண்ணே. இது முதல் விதி. என்ன? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா தா பா மிகும் விதவாதன மண்ணே. அடுத்து இரண்டாவது விதி, ஈ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இருமெய்யும் இணையவும் உடம்படு மெய்யென்றாகும். இது இரண்டாவது விதி. என்னென்ன? வழியவும் ஏனைய உயிர் வரின் வவ்வும் ஏமுன் இருமெய்யும் இயல்பினும் உடம்படு மெய் என்று ஆகும். இது இரண்டாவது விதி. மூன்றாவது, லா லா வேற்றுமையில் வழிவரின் ரா டாவும் மிகும். லா லா வேற்றுமையின் வழிவரின் ரா டாவும் மிகும். இது மூன்றாவது விதி. நான்காவது விதி, பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். நான்காவது விதி இது. ஐந்தாவது விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. யாவரின் ஈயாம் முற்றும் அற்றும் ஒரோ வழி. இது ஐந்தாவது விதி. ஆறாவது விதி, ஈறுபோதல் இடையுகரம் ஈ ஆதல் ஆதினிடல் அடியகரம் ஐயாதல் தன் ஒற்று இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இணையவும் இனம்மிகள் பண்பிற்கு இயல்பே. இன்னொரு தாட்டி சொல்கிறேன், ஈறுபோதல் இடை உகரம் ஈ ஆதல் ஆதினிடல் அடியகரம் ஐயாதல் தன் ஒற்று இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இணையவும் இனம்மிகள் பண்பிற்கு இயல்பே என்கின்ற ஒரு ஆறு விதியை மட்டும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதை அடுத்த பதிவுகளிலே ஒவ்வொன்றுக்கா நான் சொல்லி விளக்கம் சொல்லியும் அதற்கு உதாரணங்களை சொல்லியும் நான் பதிவு பண்ணுகின்றேன். நன்றி. இந்த பதிவு இத்தோடு முடிவுகிறது.